வணக்கம் இன்டர்நெட், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, எல்லா பள்ளி மாணவர்களுக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் தள்ளி வைக்கப்படுதாகவும், அண்ட் பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு விருப்பம் இருந்தால் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஆன்லைனில் கனெக்ட் பண்ணிக்கலாம்னு நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் செங்கோட்டையன் சார் சொல்லியிருந்தாரு. பட் இந்த விஷயத்தை பற்றி நிறைய பேருங்களுக்கு ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்கு, அண்ட் கமெண்ட்ஸ்லையும் நிறைய பேருங்க உங்கள் டவுட்ஸை கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, பிரஸ் மீட்டில் நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் செங்கோட்டையன் சார் கிட்ட ஸ்கூல்ஸ் பற்றிலாம் கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு நம்ம செங்கோட்டையன் சார் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு இப்போ ஆஃப் இயர்லி எக்ஸாம் நாங்கள் தள்ளி வச்சுக்கிறோம், பட் பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு விருப்பம் இருந்தால் அங்கே ஆஃப் இயர்லி எக்ஸாம் ஆன்லைன் நடத்திக்கலாம், அது போல் அவர் சொல்லியிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லை, இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக்கிறாரு. ஸோ என்ன விஷயம்னா, 50% ஆஃப் போர்ஷன் ரெடியூஸ் பண்ணது போக, மீதி இருக்கிற 50% ஆஃப் போர்ஷன்லேருந்து தான் பப்ளிக் எக்ஸாமுக்கான கேள்விகள் கேட்கப்படும், அது போல் அவர் சொல்லியிருந்தாரு. அண்ட் பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கான டைம் டேபிள் நெக்ஸ்ட் வீக்குள்ள ரிலீஸ் ஆகும்னு சொல்லிடுறாரு. அண்ட் ரெண்டாவது, நம்ம இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ ஸ்கூல்ஸ்லாம் ரீஓப்பன் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, அது போல் நிறைய பேருங்க கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஜனவரியில் ஸ்கூல் ரீஓபன் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இப்போ ரீசெண்டாக அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு அறிக்கை ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது என்ன போட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் வரைக்கும் நாங்கள் காலேஜஸ் ரீஓபன் பண்ண மாட்டோம், அது போல் அண்ணா யூனிவர்சிட்டி அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு அறிக்கை ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, காலேஜஸ் ஓபன் பண்ணுறதுக்கே வழி இல்லாத போது ஸ்கூல்ஸ் எப்படி ஓபன் பண்ணுவாங்க, நிறைய பேருங்க அவங்க கருத்தை முன் வச்சுன்னு வராங்க. அது மட்டும் இல்லை, இப்போ டிசம்பர் போயின்னு இருக்கு, இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட இருந்து எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை ஸ்கூல்ஸ் ரீஓபன் பற்றி. ஸோ என்ன நடக்க போது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். ஸோ ஸ்கூல்ஸ் ரீஓபன் பண்ணுமா வானாவா, கண்டிப்பாக உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நாங்கள் மீட் பண்ணுற வரைக்கும் ஹாப்பியாக இருங்க. ஸோ பாய் கைஸ்.